நாகை மாவட்டம் வேதாரண்யத்தை அடுத்த புஷ்பவனம் பகுதியைச் சேர்ந்த 8 மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றபோது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். கோடியக்கரைக்கு தென்கிழக்கே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது 3 படகுகளை சுற்றி வளைத்த இலங்கை கடற்கொள்ளையர்கள் தமிழக மீனவர்களின் வலைகள், படகுகளில் இருந்த இன்வெர்டர் பேட்டரி, GPS கருவிகள் உட்பட 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் மற்றும் மீன்களையும் கொள்ளையடித்து சென்றனர். தாக்குதலுக்குள்ளான 8 மீனவர்களும் வேதாரண்யம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொரோனா பரவல் எதிரொலியாக தர்மபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடிக்கு பட்டுக்கூடு வரத்தில் சரிவு காணப்படுகிறது. தர்மபுரி பட்டுக்கூடு அங்காடிக்கு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பட்டுக்கூடுகளை விவசாயிகள் விற்பனை செய்து வந்தனர். இங்கு தினமும் 10 டன் வரை வெண் மற்றும் மஞ்சள் பட்டுக்கூடுகள் ஏலம் விடப்படும். கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா பரவல் மற்றும் பொது முடக்கம் காரணமாக வெளி மாவட்டங்களில் இருந்து பட்டுக்கூடு கொண்டு வரும் விவசாயிகளின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. நேற்று மட்டும் 4 விவசாயிகள் 133 பட்டுக்கூடுகளை கொண்டு வந்து ஏலத்தில் குறைந்தபட்சமாக 542 ரூபாய்க்கு விற்பனை செய்தனர். இதேபோல் வெண் பட்டுக்கூடுகள் கொண்டு வரும் விவசாயிகளின் எண்ணிக்கையும் படிப்படியாக குறைந்து வருகிறது. தமிழகத்தில் சுமார் 321 சதுர கிலோமீட்டர் பரப்பில் அமைந்துள்ளது முதுமலை வனவிலங்கு சரணாலயம். இந்த சரணாலயத்தில் ஆசிய யானைகள், புலி, கரடி, மான்கள் வாழ்ந்து வருகின்றன. கடும் வறட்சி காரணமாக முதுமலை புலிகள் காப்பக சுற்றுப்பகுதிகளில் நீரோடைகள் வறண்டு காணப்படுகின்றன. வறட்சி காலத்தில் வனவிலங்குகளின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய லாரிகள் மூலம் வனத்துறையினர் குடிநீர் வழங்கி வருகின்றனர். வனவிலங்குகள் நடமாட்ட பகுதிகளில் உள்ள கிணறுகளில் குடிநீர் நிரப்பப்பட்டு நீர் ஆதாரங்கள் மேம்படும் வரை லாரிகள் மூலம் குடிநீர் எடுத்துச் சென்று குளங்களில் நிரப்பப்படுவதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். பொறியியல் சரக்கு பொருட்களின் ஏற்றுமதி 54% அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய வணிகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு ஏப்ரல் முதல் டிசம்பர் வரை பதிவான 52.9 பில்லியன் அமெரிக்க டாலருடன் ஒப்பிடுகையில் நடப்பு நிதியாண்டில் 81.8 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் மொத்த ஏற்றுமதியில் பொறியியல் துறை பொருட்களின் 27% அதிகமாக உள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டின் பாதுகாப்பு கண்காட்சியை ஒட்டி 8 இணைய கருத்தரங்குகளுக்கு பாதுகாப்பு அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. குஜராத் மாநிலத்தின் காந்தி நகரில் மார்ச் மாதம் 10 முதல் 13 வரை மாபெரும் சர்வதேச பாதுகாப்பு கண்காட்சி நடைபெற உள்ளது. மத்திய அரசின் இந்தியாவில் தயாரிப்போம், தற்சார்பு இந்தியா ஆகிய திட்டங்களின் வாயிலாக பல்வேறு தொழில் நிறுவனங்களுக்கு பாதுகாப்பு துறையில் வாய்ப்புகளை வழங்கும் வகையில் இந்த கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதையொட்டி ஜனவரி 20 முதல் பிப்ரவரி 24 வரை 8 பாதுகாப்பு கருத்தரங்குகளை இணையவழியில் நடத்திட திட்டமிட்டு பாதுகாப்பு அமைச்சகம் நடத்தி வருகிறது. தேசிய சுற்றுலா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி மத்திய சுற்றுலா அமைச்சகம் இந்நாளை நாடு விடுதலை அடைந்து 75 ஆண்டுகள் ஆனதை கொண்டாடும் அம்ரித் மகோத்சவ் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக கொண்டாட திட்டமிட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் இதே நாளில் நாட்டின் பன்மைத்துவத்தை வெளிப்படுத்தும் விதமாக இந்நாள் கொண்டாடப்படுகிறது. கிராமப்புறம் மற்றும் சமூகத்தை மையப்படுத்திய சுற்றுலா என்ற கருத்தாக்கம் இந்த ஆண்டுக்கான சுற்றுலா தினத்தின் கருப்பொருளாக அறிவிக்கப்பட்டுள்ளது.